10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, பார்வையற்ற தம்பதியை அலட்சியப்படுத்தியதாக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த திப்பசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமதாஸ், இவரது மனைவி விசாலாட்சி, இருவரும் பார்வையற்றவர்கள். இவர்கள் நேற்று முன்தினம் வேலூரில் இருந்து பள்ளிகொண்டா வரை வேலூர் மண்டலத்துக்கு உட்பட்ட அரசு பேருந்தில் பயணம் செய்தனர். பள்ளிகொண்டா வந்தவுடன் இருவரும் பேருந்தில் இருந்து கீழே இறங்குவதற்கு முன்பே ஓட்டுநர் பேருந்து இயக்கிய பார்வையற்ற பெண் விசாலாட்சி தவறி கீழே விழுந்துள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டனர். இதுகுறித்து பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் விளக்கம் கேட்டபோது நடத்துனர் அலட்சியமாக பதில் சொன்னதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பார்வையற்ற ராமதாசிடம், தினமும் இந்த பேருந்தில் மட்டும்தான் வருவீர்களா, வேறு பேருந்தே உங்களுக்கு கிடைக்காதா என்று ஓட்டுநர் கோபமாக பேசியுள்ளார். பார்வையற்ற தம்பதியை அலட்சியப்படுத்திய போக்குவரத்து ஊழியர்களின் செயல் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் செந்தில் மற்றும் நடத்துனர் பிரபு ஆகிய இருவரையும் வேலையில் இருந்து இடைநீக்கம் செய்து வேலூர் மண்டல போக்குவரத்து கழக பொது மேலாளர் கணபதி உத்தரவிட்டார். நாங்கள் ஏறி பஸ் பாசன்னா சரிங்க, ரெண்டு வேலை இதுலேயே வரீங்களோ அப்படி என்ன இறங்கிறோம். இப்போ நம்ம இறங்கிறது மட்டும் பஸ் எடுத்துட்டாங்களா? ஆ, நின்றுட்டாங்க. இறங்கி அவங்க இறங்கும் போது நின்று என்ன மாதிரி இருந்துச்சு, டக்குனு நவுத்துட்டு டக்குன்னு நவுத்துட்டாங்க. அடி பிடிச்சினே தரேன் நவுத்திட்டாங்க. இப்போ கீழே வந்தால் அடி ஏதப்படுதா? கீழே கயல் மண்ணில் உராச்சின்னு போய் இலவச பஸ் பஸ் கொடுத்துருக்குது. அதை வச்சு தானே வர்றேன் நான். ஏன் இதில் ஏறுறேன்? டெய்லி வர்றேன் இதில். என்ன எப்படி சார் பாஸ் கொடுத்துருக்காங்களா? அரசாங்கம் பாஸ் கொடுத்தோம், அது வந்து இது பண்ணல. அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. இடம் இல்லைன்றது இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. சீட்டு இல்லைன்றது நாங்கள் அடுத்த நாளைக்கு சீட்டு இருக்குது, நாங்கள் கேட்கறது இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஏற்றின்னு போகிறாங்க. ஏதோ ஒன்று அதிகமாக ப்ரெஸ் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏற்ற மாட்டாங்க. நிற்கிறீங்க, ஒரு சிலர் வந்து கூப்பிட்டு ஏற்றிட்டு போகிறாங்க, அதுலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் உட்கார்லிங்களா? இப்போ சீட்டு உங்களும் பேர் பேசஞ்சர் ஒருத்தர் கூட ரெண்டு பேர் ஏந்துக்கினாங்க, வாங்கி படிக்க ஆனால் ஏழுந்து இடம் விட்டாங்க. இப்போ மாட்டுத்தினாலைக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் உட்காரல? பண்ணல, அது இவங்க கேட்டும் கொடுக்கறது கிடையாது. வாங்கி இல்லைங்க, போட்ட இல்லைங்க, நியூஸ் போட்டால் எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்லிடுவாங்க சார். அவங்க என்னன்ட்டு இந்த மாதிரி போட்டாங்க, எங்களை அவங்க அவங்களே விழுந்து போட்டு எங்கள் மேலே சொல்லிட்டாங்க, அவங்களே விழுந்துட்டாங்க. இவங்களை ஏற்றாதீங்க. எப்படி நீங்கள் கீழே விழுந்தீங்க? இப்போ எப்படி விழுந்தீங்க சார்? அவங்க வண்டி கொஞ்சம் நின்ன மாதிரி தெரிஞ்சதுனால தான் விழுந்துட்டு இருக்கு. இறங்கினாங்க, மூவ் பண்ணிட்டாங்க. ஓஹோ, கவனிக்கல கண்டக்டர், கவனிக்கல டிரைவர், கவனிக்கல ரெண்டு பேரும் கவனிக்கல. கவனிக்க வேண்டியது, நாங்கள் எப்பவுமே எங்களுக்கு முன்னாடி இறங்க இறங்கினா தான் பார்த்து இறங்குவோம். நாங்களே டக்குன்னு இறங்க மாட்டோம். முன்னாடி இருக்கிறவர் இறங்குறாங்க, நாங்கள் இறங்கணும் இல்லை, இறங்க நிற்கிதுன்னு தெரியுது இல்லை, அப்போ தான் பார்த்து தெரியும்.